ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க வில்லு கிக்கி சேனல்லேருந்து. இன்னைக்கு நம்ம டெய்லியுமே நம்ம சேனல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு ரெசிபி தான் நான் வந்து காமிக்க போறேன். என்ன, நான் வந்து எங்கன்னா முருங்கை மரத்துக்கடியில தான் இருக்கேன். முருங்கை மரத்துக்கடியில இருந்து பேய் பிடிச்சிருன்னு சொல்லுவாங்களே. முருங்கை இலை பொரிச்சுட்டு போய் நம்ம வந்து முருங்கை இலை சூப் வந்து காமிக்க போறோம். இன்னைக்கு முருங்கை இலையில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுல வந்து விட்டமின் B6, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையும் கூட அதெல்லாம் சாப்பிட்டு ரத்த பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. அப்படி எப்படி வந்து வெளியிருக்குன்னு தெரியாம பாட்டில் பாட்டிலா எல்லாத்துக்கும் கொடுத்து வெளியெடுத்தோம். அப்படி இல்லைங்க, எனக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல 9 பாயிண்ட் தான் இருந்தது பிளட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் முருங்கை இல சூப் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வந்து பிளட் வந்து 10.5-11 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், ரொம்ப உங்களுக்கு அயன் அண்ட் கால்சியம் இதுல நிறைய இருக்கு. முருங்கைலை நிறைய பெனிஃபிட்ஸ், நான் உங்களுக்கு செய்யும் போது அதுல என்னென்ன நன்மைகள் அப்படிங்க எல்லாமே சொல்றேன். முருங்கைலை ஃபர்ஸ்ட் பொரிச்சுட்டு போலாம். நம்ம என்னோட ஹைட்டுக்கு ரொம்ப மேல இருக்கு. ஸ்டூல் போட்டு வேணா மேல ஏறி நிக்கிறேன். மேல ஏறி அட, வீடு ஏறி வீடு ஏறி எடுக்க முடியாத ஒரே காரணத்துக்காக நான் வந்து வரல. அப்படின்னா இல்லனா நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்து அப்படியே உன் மேல தூக்கி இருப்பேன். பொரிச்சாச்சு, இவ்வளவு போதும். இதுவே கொஞ்சம் அதிகம் தான், இவ்வளவு போதும். பாருங்க, அவங்களுக்கு மட்டும் பொரிச்சிருக்காங்க, எனக்கெல்லாம் பொரிக்கவே இல்ல. ஏய், இவ்வளவு போதும். ரெண்டு பேர் அஞ்சு பேருக்கு இந்த இலையில செய்யலாம். உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு செய்யுங்க. நம்ம வீட்டுக்கு போய் முருங்கைத்தல சூப் எப்படி செய்யறங்கறத பாக்கலாம். இது முட்டுசந்து, முட்டுசந்து தெரியுமா? சரி, நீ பொண்ணு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கற. ஏய், நீ நடந்தால் நடையழு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு. இது இது பா, இது அசல் பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஆடம் ஆடம் நடந்து போகணும். சரி, நாளைக்கு வீட்டுக்கு போயிருவேன்னு நினைக்கிறேன். சரி, முருங்கை ஏன் பச்சை கலர் இருக்குன்னு சொல்றேன். பாரு மாதிரி ஒரு கேள்விய. முருங்கை இலை, அதனால இலைன்னு காட்டி பச்சையா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஐயோ, டக்குன்னு கலாய்க்கு வரலையே. இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த உருவி போடணும் அப்படின்னு இல்ல, உருவி உருவுனா உருவுங்க, இல்லன்னா இப்படி பிச்சு போட்டாலும் சரி, தண்டோட போட்டாலும் சரி, நல்லதுதான். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க சூப்பு. நான் எப்படி போடுறேன் அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் முருங்கைத்தல சூப் போடுறது. ஆனா இவங்க போடுறது டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்குங்க, செம டேஸ்டா இருக்கும். ஆனா நிஜமா வந்து முருங்கைத்தல சூப் வந்து சூப் குடிக்கிற மாதிரியே, இந்த மாதிரி ஒரு இலையில குடிக்கிற ஒரு ஃபீல் இருக்காது. முருங்கத்துல காய வச்சிருக்கேன், அத வந்து அரைச்சு நான் வந்து குடிக்க போறேன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரெண்டு டம்ளர் தானே அந்த பொடி போட்டு குடிச்சேன்னால தயவு செஞ்சு அது மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. என்னென்ன கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொத்து, அதுக்கப்புறம் ஒரு மிளகா, ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் இதுல வந்து சீரகம், மிளகு. மிளகு எவ்வளவு நிறைய சிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. பூண்டு ஒரு 10 பக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி. அது இப்ப நம்ம இவ்வளவுதான் இதுக்கு தேவை. சூப்பரான ஒரு சூப் வந்து ரெடி பண்ண போறோம். செஞ்சதுக்கு அப்புறம் பாக்கலாம் சூப்பரா இல்ல. கடுப்பு இல்லையா? பிடிச்சிருக்கேன். அது இன்னைக்கு வேற நாள் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு
வடச்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடுல அப்படி சொல்லுவாங்க இது எடுத்துக்கோங்க நான் வந்து குண்டல செய்வேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக குண்டல செஞ்சு நல்லா தெரியாது இல்லையா அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்துல வந்து காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கொள்ளலாம் இந்த பேக்ரவுண்ட்ல வந்து இருக்கு பாத்தீங்களா கசமுசா கசமுசா எல்லாத்துடைய கிச்சனையும் மோஸ்டா இப்படிதான் இருக்கும் ஆமா காமிக்கும் போது மட்டும் கரெக்டா கிளீன் பண்ணி காமிச்சுக்குவாங்க நம்ம நேரம் கொஞ்சம் இல்ல சில பேர் உண்மையாவே நீட்டா வச்சிருப்பாங்க. ஏய் கேஸ் வாசம் இருக்கு. ஒண்ணாகாது. சில பேர் வந்து உண்மையாவே நீட்டா வச்சிருப்பாங்க. ஆனா நாங்க வந்து இது வந்து எங்க அம்மாவோட கிச்சன் என்னோட கிச்சன் கிடையாது. ஆமா இவங்க கிச்சன் ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. ஆமா நீங்க சென்னையில் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ சென்னையில் பாத்திருப்பீங்க. ஏன்னா நாங்க இருந்ததே ஒரே மாசம் தான் ஓடிட்டோம். இப்போ வந்து என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சீரகம் மிளகு இருக்கு இல்லையா அதை வந்து ஆட் பண்ண போறோம். அதை ஆட் பண்ணணும்னே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பண்டு கருகுது மெதுவா வச்சுக்கலாம் அப்புறம் வெங்காயம் மேலே திட்டுற வெங்காயம் நம்ம திட்டல வெங்காயம் போடுறேன் போட்டாச்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாத்தீங்களா நான் ஒரு லூஸ் இது ஒரு இன்கிரிடியன்ட் மெயின் இன்கிரிடியன்ட் மறந்துட்டேன் தக்காளி போடணும் இதை வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்னதா ஒரு தக்காளி ஆட் பண்ணா போதும் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி போடுறது கூட மறந்துட்டாங்க வீடு எடுத்து குசி இல்லைங்க சில டைம் இப்படிதான் மறந்துடுவேன் இதையே கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் எப்படி வேணா நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இன்னும் அரைக்க போறோம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி வேணா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும் முருங்கையில வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு அது போட்டுக்கலாம் ஒரு கொத்து ஆட் பண்ணா போதும் அதே போதுமான அளவு இவ்வளவு எல்லாம் போதும் முன்னாடி எல்லாம் நான் இப்ப சாப்பிட்டுருக்கோம்ல முருங்கை தலை வந்தாவே கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க செய்யறது பார்த்தா கசப்பெல்லாம் இருக்காது நம்ம நார்மலா இந்த சிக்கன் சூப் எல்லாம் குடிக்கணும் இல்லையா அந்த அளவுக்கு இருக்கும் அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அது எல்லாரும் பண்ற சூப் மாதிரி கிடையாது ஹெல்த்தியா எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்கிறதுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன் நீங்க மேல வந்து பெப்பர் ஆட் பண்ணி குடிக்கும் போது பெப்பர் ஆட் பண்ணி குடிச்சீங்க அப்படின்னா நல்ல சுருங்க தொண்டையில ஏறும் போது இந்த கொரோனா கிரணா எல்லாம் வந்து ஓடி போயிடும் இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணணும் உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மா அவ சொன்னாங்க உப்பு வந்து போட்டுக்கலாம் இது தேவையான அளவு நான் எல்லாமே கையால தான் போடுவேன் சரிங்களா தண்ணி வந்து நிறைய ஊத்த வேணாம் சூப் உங்களுக்கு தேவையான அளவு ஊத்த வேணாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா ஊத்தி நல்லா இதை வந்து வேக வச்சுக்க போறோம் மாயன் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான் சரிங்களா இது வந்து கொரியண்டர் பவுடர் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இதை வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் நான் கொதிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அவனை போய் சரி சமாதானப்படுத்திட்டு வரணும் ரெண்டு பேரும் நான் எடுத்து சொல்றதை எடுக்காதே இது என்னன்னா பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து லோவர் பிளட் சுகர் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அதை வந்து கரெக்டா லெவல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த சூப் வந்து சாப்பிடலாம் ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ்ல நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்கு நானே கூகுள் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன அந்த அளவுக்கு அறிவியல் கிடையாது நானே கூகுள் பார்த்து நான் தெரிஞ்சது வந்து கல்லளவு தெரியாதது கடல் அளவு அப்புறம் வந்து இதுல வந்து வேற என்ன இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அயானுக்கு வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சது அயன் வந்து உங்களுக்கு நல்லா இதாகும் பிளட் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னா இது ஸ்டண்டர்டா ஏத்தி விட்டுரும் டெய்லியுமே நீங்க சூப் சாப்பிடலாம் அவ்வளவுதான் இது வந்து நல்லா இப்ப பாருங்க
சோ இந்த மாதிரி நல்லா வந்து இலை வந்து வெந்திருச்சு அந்த முருங்கை இலை வந்து வெந்திருச்சு இந்த மாதிரி தண்ணி வந்து சுண்டதுக்கு அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் வந்து ஊத்துனேன் தண்ணி வந்து சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஆற வச்சு நம்ம மிக்ஸில அரைக்க போறோம் அரைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் ஏலவை தங்கம் ஏலவை ஏலவை வைக்கறதா அப்ப ஆறா மட்டும் வச்சினா சோ நாராயணா அப்பப்ப கடி ஜோக் பண்ணுங்க இந்த பொசத்தோல தாங்க முடியல இப்ப வந்து அரைச்சது வந்து தண்ணி ஊத்தி நல்லா இதல போட்டாச்சு இது ஒரே ஒரு கொதி வந்தமே ஆஃப் பண்ணிரலாம் நம்ம இது வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு திக்கா வேணும் இல்ல வாட்டரியா வேணும் எப்படி வேணும் நீங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாட்டர் உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இது வந்து நீங்க ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் அப்படியே ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் இல்ல அப்படியே நான் நைஸா அரைச்சதனால அப்படியே குடிச்சுக்குவோம் நாங்க ஃபில்டர் பண்ண மாட்டோம் ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் சூப் வந்து உங்களுக்கு கடையில விக்கிற சூப் மாதிரியே அப்படியே அந்த மாதிரி ஒரு திக்கா ஒரு மாதிரி நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு சூப் வேணும் அப்படின்னா கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு அது வந்து வாட்டர்ல கலந்து நீங்க உள்ள ஊத்திட்டீங்கன்னா அப்படியே நீங்க கடையில கிடைக்கிற சூப் மாதிரியே இருக்கும் நாங்க வந்து அது மாதிரி ஆட் பண்ண மாட்டோம் டெய்லியுமே இந்த மாதிரியே குடிச்சுக்குவோம் இல்ல யாராவது வராங்க நல்லா இருக்கு இப்படிதான் நாங்க டெய்லி சூப் ரெடி பண்ணுவோம் எல்லாமே அந்த இலையில அரைச்சிருந்தனால எல்லாவோட சத்தும் அது இதுல இறங்கிடும் சூப்பரான சூப் ரெடி குடிச்சு பாத்துட்டு எப்பவுமே நாங்க குடிப்போம் அது வேற விஷயம் நல்லாதான் இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல சூப் ரெடி பண்ணி பாத்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் டாடா பாய் இதுக்கப்புறம் எனக்கு வந்து வீட்டுல நிலவேம்பு கஷாயம் ஒண்ணு இருக்கு அது செஞ்சுதரேன்னு சொன்னாங்க அது செஞ்சு வந்து பாடு இல்ல கிட்டத்தட்ட ஒரு வாரமா நான் கேள்வி மட்டும் தான் வர்றனே தவிர வாய் கொண்டு வர மாட்டேங்குது எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சு ஒரே முட்டாள் போயிடுச்சு அதான் குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படியே முடக்கு நடிச்சிறேன் நல்லா இருக்கு நான் உப்பு முதல் போட்டது போடல மறுபடியும் லைட்டா உப்பு பத்தல அவ்வளவுதான் நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் லைட்டா உப்பு எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு